விரைவு செய்திகள். இந்திய ராணுவத்தில் இளநிலை அதிகாரிகள், இதர பிரிவு அதிகாரிகள் மற்றும் அக்னி வீரர்கள் நியமன நடைமுறைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அனைவருக்கும் கணினி அடிப்படையிலான ஆன்லைன் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கான இணையதள முன்பதிவுக்கான அறிவிக்கைகள் இந்திய ராணுவத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம், அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை விண்ணப்பதாரர்கள் தங்களின் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 180 மையங்களில் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிக்குள் இந்த நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST கவுன்சிலின் 49ஆவது கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. இதில் GST வரி விதிப்பில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் இழப்பீடுகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக பான் மசாலா, குட்கா தயாரிப்பு நிறுவனங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக வரும் புகார்கள் குறித்தும் நாளைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் உணவு கண்காட்சி துவங்கியுள்ளது. இந்தியா மட்டுமல்லாது பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என மொத்தம் 5000 பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் G20 நாடுகளைச் சேர்ந்த கடல் உணவு ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் மிகவும் முக்கியத்துவம் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வனச்சரகத்திற்கு உட்பட்ட சஞ்சீவராயன் மலைப்பகுதியிலிருந்து அருகில் உள்ள கிராமங்களில் பயிர்களை சேதப்படுத்திய ஒற்றை யானை மயக்க ஊசி செலுத்தி மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டப்பட்டது. இந்நிலையில் அதே ஒற்றை யானை பெண்ணாகரம் அருகேயுள்ள கிராமத்திற்குள் புகுந்து விவசாய நிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. சோமனஹள்ளி, பழைய தர்மபுரி, பெரியாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுற்றித் திரியும் ஆண் யானை அருகில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களை சேதப்படுத்தியதை GPRS கருவி மூலம் வனத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் கத்ரா மாவட்டத்தில் இன்று அதிகாலை லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.6 என பதிவான இந்த நில அதிர்வு பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக புதுதில்லியில் உள்ள புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகாலை 5 மணி அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் இதனால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.